செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில் கல்லூரி தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தின் மனிதவள மேலாண்மை பிரிவு தலைவர் லக்ஷ்மண் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு பரிசுத் தொகை சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. SRM குழுமத்தின் கல்வியியல் இயக்குநர் முனைவர் ராமச்சந்திரன், SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முருகன், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் ட்ரோன்களின் செயல்பாடு குறித்து விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. காவிரி டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் 80,000 ஏக்கரில் சம்பா குறுவை பயிர்களும் 100,000 ஏக்கரில் உளுந்து பயிரும் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதற்கு மருந்து தெளிக்க கைத்தெளிப்பான்களை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு அதிக நேரமாவதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் மருந்து தெளிக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் ட்ரோன்களின் செயல்பாடுகள் குறித்து விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது.